காடை முட்டையில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது, விட்டமின் சோடியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, கயமின் இருக்குது, வேறு பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, B12 இருக்குது. கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா வந்து குழந்தையோடைய எலும்பு வந்து நல்லா வளர்ச்சி அடையும், வேறு குழந்தைகளுக்கு மெமரி பவர் நல்லாயிருக்கும், அல்சர் வயிற்றுவலி எல்லாத்துக்கும் நல்லதுங்கண்ணா. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சர்க்கரையோட அளவு, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து கட்டிலே வச்சுக்கிறோம். வேறு ஆஸ்துமா பேஷண்ட்லாம் ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா ஆஸ்துமா கிளியர் ஆயிரும், அந்தளவுக்கு நல்ல பவர் இருக்குண்ணா அதில். பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் விஜயவிஜயின் அன்பு வணக்கங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கேன். என் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டை பணியார கடை இருக்குது. ஸோ காடை முட்டை எப்படி வந்து பணியாரமாக செய்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோ. வணக்கம், என் பேர் சரவண பாண்டி. இந்த காடை முட்டை பணியாரம்ன்றது இப்போ ஒரு 2 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். காடை முட்டையில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குது, விட்டமின் சோடியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது, கயமின் இருக்குது, வேறு பொட்டாசியம் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது, B12 இருக்குது. ஒரு சத்தான ஆகாரம் காடை முட்டை வந்து. வேலை வந்து நம்மளுக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன் சார். இது இன்னொரு பேர் என்னென்னா விட்டமின் பாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா சத்துக்கள் வந்து நிறைய அடங்கியிருக்கு. கர்ப்பிணி பெண்கள்லாம் சாப்பிட்டாங்கன்னா வந்து குழந்தையோடைய எலும்பு வந்து நல்லா வளர்ச்சி அடையும், வேறு குழந்தைகளுக்கு மெமரி பவர் நல்லாயிருக்கும், அல்சர் வயிற்றுவலி எல்லாத்துக்கும் நல்லதுங்கண்ணா. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாம். சர்க்கரையோட அளவு, ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து கட்டிலே வச்சுக்கிறோம். வேறு ஆஸ்துமா பேஷண்ட்லாம் ஒரு 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா ஆஸ்துமா கிளியர் ஆயிரும், அந்தளவுக்கு நல்ல பவர் இருக்குண்ணா அதில். நான் ஃபஸ்ட்டு கரூரில் பார்த்தேங்கண்ணா, அதுக்கப்புறம் யூடியூப்பில் தான் தேடி பார்த்து இந்த மாதிரி யூடியூப் வச்சு தான் வாங்கினேன். வேறு இப்போ ஒரு 2 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கோங்கண்ணா. மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க? நல்லா போகுது. கஸ்டமர் இப்போ ரெகுலராக வராங்க. இங்கே கடைக்கு வராங்களோ இல்லையோ கால் பண்ணிடுவாங்க. பச்சை முட்டை அதிகமாக போகுதுங்கண்ணா. பச்சை முட்டை வாங்கி என்ன பண்ணுவாங்க? பச்சை முட்டையில் வந்து நம்ம நார்மலாக பிராய்லர் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே பண்ணலாம்ண்ணா. ஆம்லேட் போடலாம், ஆஃப் ஆயில் பண்ணலாம், அவுச்சு சாப்பிட்லாம், நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ எல்லாமே இருக்கணும். இதில் பத்தாவதுக்கு இன்னொன்று கேட்டிங்கன்னா வாய்வு இருக்காதுங்கண்ணா. வாய்வு இருக்காது, அந்த அலர்ஜி இந்த பரு ரேச இது மாதிரி வர்றதெல்லாம் சரியாயிரும். நம்ம கடையிலே இப்போ என்னென்ன கிடைக்குது? கடையில் இப்போதைக்கு பணியாரம் மட்டும்தான் நான் பண்ணுறோம். கொஞ்சம் வெரைட்டி கேட்குறாங்க, மாற்றிடுவோம் நான் கூடிய சீக்கிரம். இது எப்படி பண்ணுறீங்க பார்க்கலாமா? ஆ வாங்கண்ணா. அந்த முட்டையில் நம்மளுக்கு எடுத்து வைமா, அந்த முட்டையில் அடுத்து சாருக்கு போடுறதுக்கு எடுத்து வை. நம்ம ஸ்டிக் இல்லாமல்னா வீட்லேயும் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் நம்ம நார்மல் குழியிலையும் 2 முட்டை 3 முட்டை சேர்த்து விட்டோம்னா பெருசாக வந்துடும்.
இது அவ்வளோதான். குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தாங்கண்ணா. ஆமாம், பணியாரம் மாதிரி திருப்பின உடனே பணியாரம் மாதிரி வந்துடும். ஆ ஆமாங்க சார், இது தாய்லாந்தில் ஃபேமஸ்ஸு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. நிறையா பேர் காடை முட்டையை பற்றி தெரிஞ்சவங்க வாங்கி சாப்பிட்றாங்க. இது ஒரு ஸ்டிக்கு 5 முட்டை வருங்கண்ணா, 40 ரூபாங்கண்ணா. என்னோட நோக்கம் முடியல அப்படின்னா வாங்கிட்டு போய் வீட்லயும் உங்களுக்கு 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 தெரிஞ்ச டேஸ்ட்டில் கூட நீங்கள் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஸோ 2 நல்ல விஷயம், இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்களை என்கரேஜ் பண்ணணும். 2வது, ஹைலி ப்ரோட்டீனும் கூட வளர்ந்து வர குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இது ப்ரோட்டீன் ஹெல்ப்புன்றது எல்லாருக்குமே இப்போ தெரியும், ஏன்னா நிறையா மக்கள்லாம் ரொம்ப அவேர்னஸ் ஆகிட்டாங்க, நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ப்ரோட்டீனால் என்னென்ன ஹெல்ப்புன்றது, உடம்புக்கு என்னென்ன வந்து ஒரு ஒரு சத்துன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ வளர்ந்து வர குழந்தைங்களுக்கு அஸ் எ பேரண்ட்டாக நான் சொல்கிறது, காடை முட்டைன்றது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸை வந்து நம்ம என்கரேஜ் பேசிக்காக என்கரேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது. காடை முட்டை எப்படி சார் டேஸ்ட்டு? நல்லா இருக்குங்களா? டேஸ்ட் தான், ரொம்ப நார்மல் முட்டை மாதிரி, ஏன்னா ரொம்ப வாடெல்லாம் இருக்காது. ஸோ கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கும் பிடிக்கும், குழந்தைகளுக்கும் பிடிக்கும். அட்ரஸ் என்ன இருக்குது? இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் அம்பிகா தேட்டர் பக்கத்தில் இருக்குதுங்க சார், ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு சொல்லி இருக்குது, இதுக்கு பக்கத்துலேயே இருக்கேன். இல்லாடி சுப்ரீம் மொபைல்ஸுக்கு ஆப்போசிட்டு சுகுணா ஸ்டோரில் இருந்து வந்தாலும் சென்ட்ரலாக இருக்குதுங்க சார். நம்ம ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. நம்ம நம்பர் இந்த இதாப்லேயே போட்டிருக்குங்கண்ணா. அது விசேஷத்துக்கு நம்ம மொத்தமாக பண்ணி கொடுக்குறோம், பர்த்டே ஃபங்க்ஷன் எனி எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் வந்து போய் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நம்பர் வந்து 97 51 92 64 80ங்க சார். பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய் விஜய் விலாக்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்பு சந்திக்கிறேன். நன்றி, இந்த விஜய் விஜய் சிங். பை பை, தேங்க்யூ ஸோ மச்.